ஐந்தாவது ஒத்தன்டிகேஷன், ஆதாரத்தன்மை. உலகத்தில் கொஞ்ச நஞ்சம் வச்சிருக்கிறாங்க பௌத்தர்கள், கொஞ்ச நஞ்சம் வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், அப்படி வச்சிருக்கிறாங்களே, இதில் இஸ்லாம் இருக்கிறதே வைத்துக் கொண்டிருப்பதில் ஆதாரத்தன்மையை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாம் நிறைய வச்சுக்குது, அவங்க கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. ரெண்டில எது ஆதாரபூர்வமானது? இஸ்லாம் ஓண்ட பார்வையில் ஆதாரம் இல்லைன்றே வச்சுக்கொள்வோம். அதாவது கம்பரிசன் பண்ண ஓய் ஒப்பிட்டால் எந்த மார்க்கம் ஆதாரபூர்வமானது? இந்த மதத்தை இஸ்லாத்தை புதுப்பித்து சொன்னவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைவரை நாம் ஏற்றிருக்கிறோம், அவர் வரைக்கும் இது ஆதாரபூர்வமானதா என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? நூற்றுக்கு நூறு வீதம் ஆதாரபூர்வமானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில் இத்தனை பழுத்த முடிகள் இருந்தன என்பதையும் அறிவிப்பாளர் வரிசைகளோடு ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இருக்கிறோம். உனக்கு குளங்கட்டினதுக்கே ஆதாரம் இல்லை, விளங்கிட்டா? நம்ம நிலைமை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, பைபிள் அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். பைபிள் ஒரு புத்தகம் அல்ல, ஒரு லைப்ரரி. ஏன் ஒரு லைப்ரரி? ஒரு புத்தகம் தானே உண்டு, 30-40 வேற மாதிரி மாதிரி அடிச்சிருந்த லைப்ரரி தானே அது? லைப்ரரி என்று அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பகவத்கீதை கையாடல் செய்யப்பட்டது அவருடைய மத பிரச்சாரகர்கள் எழுதப்பட்டதல்ல. அதே போல இந்த திருப்பிட்ட கேண்டு வச்சுக்கிறாங்க, புத்தர் எல்லாம் என்னது எழுதல, பின்னால வந்து 600 வருஷத்துக்கு பிறகு யாரோ தொகுத்து கொடுத்துன்னு அவங்களே சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவராக நின்று அவராக பிரச்சாரம் செய்து அவருக்கு முன்னால் குர்ஆன் மரணிக்க முன்னால் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அவரோடுள்ள செய்திகளை அவரது தோழர்கள் மனநமிட்டார்கள், பின்னால் உள்ளவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் மூலம் அந்த செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சொன்னவர்கள் நம்பகமானவர்களா, நம்பகமற்றவர்களா, பொய்யர்களா, உண்மையாளர்களா, மனநம் உள்ளவர்களா, திறமையற்றவர்களா? டோட்டல் வரலாறு, 500,000 அறிவிப்பாளர்களுடைய வரலாறு இந்த சமுதாயம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனை எடுங்க. இந்த குர்ஆனை கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் சேர்ந்து நெருப்புல போட்டு எரிச்சுதுன்னு வைங்க, பைபிளை எரிங்க, பகவத்கீதை எரிங்க, தௌராத்தை வச்சு எரிங்க, எரிஞ்சாச்சு, நீங்க திருப்பி கொண்டு வாங்க. கொண்டு வர மாட்டீங்க, நாங்க திருப்பி கொண்டு வருவோம். ஏன்? இது உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்ட வேதம். அடுத்த செகண்ட் நாங்க என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். சப்போஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு உறுதிப்படுத்தலாம். நாலு பேர் கஷ்டப்பட்டு யோசிச்சு யோசிச்சு என்ன செய்யலாம், தொகுக்கலாம். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்க 1 கோடிக்கு மேல காட்டுவோம். ஒரே மாதிரி ஓதக்கூடியவர்களை, ஒரே மாதிரி ஓதக்கூடியவர்களை 1 கோடிக்கு மேல காட்டுவோம். இது ஒரு வகையில் சரி. உலகத்தில் உள்ள குர்ஆன் இருக்கிறதே, எல்லா குர்ஆனும் இந்த எழுத்து முறை 1400 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட எழுத்து முறை, இன்றைய கால எழுத்து முறையா? இல்ல. இந்த குர்ஆன் எல்லாம் நீங்க எரிச்சிட்டீங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால எப்படி எழுதப்பட்டிருந்ததோ அப்படி எழுதுங்கன்னு சொன்னாங்க, எழுதிருவோம். எப்படி எழுதுன்னு சொல்லுங்க பாப்போம். அல் குர்ஆன் அவருடைய இத்தனை இடங்களில் அலிஃப் எழுதப்படவில்லை, இத்தனை இடங்கள்ல யாவ கூட்டி எழுதிக்கிறாங்க, இத்தனை இடங்கள்ல இதை விட்டுட்டாங்க என்பதை அறிவிப்பாளர் வரிசையோடு நாம் பாதுகாத்து வச்சுக்கிறோம். அதை பார்த்து அண்டைய சிஸ்டத்துக்கு மாதிரி எழுதிருவோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆதாரத்தன்மை மிகவும் வலுவானது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் அந்நியர்கள் வந்து பார்க்கிறாங்க. சகோதரர்களே, நீங்க நினைக்க வேண்டாம், ஆனால் இந்த ஆதாரத்தன்மை என்ற செக்ஷனை நாங்கள் எங்க அடுத்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தல. சகோதரர்களே, ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாத்துடைய ஆதாரத்தன்மை இருக்குதே, எந்த 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 வேதமும் நிக்காது, எந்த வழிகாட்டலும் நிக்காது இஸ்லாத்தை போல, அவ்வளவுக்கு ஆதாரத்தன்மை. உனக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை கிடைச்சா நீ டோட்டல் மார்க்கத்தையும் அதே அறிவிப்பாளர் வரிசையோட கொண்டு பேத்துருவாங்க. ஒரு அறிவிப்பாளர் வரிசை கிடைச்சா எல்லா வழிகாட்டலையும் இந்த அறிவிப்பாளர் வரிசை மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிற முடிச்சிருவாங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் தெரியுமா? தொழுகையில தக்பீர் கட்டினதா, அது தனி அறிவிப்பாளர் வரிசை. ருகூக்கு போனதா, அது தனி. டோட்டலுக்கும் தனித்தனி 500,000 அறிவிப்பாளர்கள். அதில் நம்பகமானவர்கள் நம்பகமற்றவர்கள் பிரிப்பு. அன்புள்ள சகோதரர்களே, என்ன ஒரு பாதுகாப்பு, என்ன ஒரு உண்மைத்தன்மை இதை அந்நியர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள்.